நேர்கிலே இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான வார ராசி பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிக்கிட்டு ராசி பலன் அதாவது முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய வாரத்துக்கான ராசி பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் சார் பூம் தத்புரு ராஜபத்மகே வக்கருதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூவும் யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சர நேரடியா சந்திக்கணும் நேரடியா சந்திச்சு உங்களுடைய ஜாதகத்தை அவர்கிட்ட காட்டி அதுல உள்ள யோகங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வந்து நேரடியாக சந்திக்கணும்னு ஆசைப்படுவீங்க இல்லை நேரடியாக வர முடியல அப்படினாலும் ஃபோன் மூலியமாகவே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஆசைப்படுவீங்க நிச்சயமாக சார் கிட்ட நீங்கள் பேசலாம் எப்படி நீங்கள் சந்திக்கலாம் பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் இரண்டு நம்பர் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சாரை நீங்கள் சந்திக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் ஒன்ர டபுல்வன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த நம்பர் சார் கிட்ட பேசலாம் சார் இப்போ இந்த வாரத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கும் போது இந்த வாரத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்கும் அந்த சிறப்புனால நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆவலா காத்திட்டு இருப்பாங்க ஸோ இந்த வாரத்துக்கான பொதுவான சிறப்பு என்னென்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க சார் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வாரம் முழுவதுமே மூன்று முகூர்த்தங்கள் இருந்துகிட்டு இருக்குது அதில் நாளைக்கு வந்து ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை சுபமுகூர்த்தம் அப்படிங்கிறது வளர்புற முகூர்த்தமாக இருக்குது அதற்கடுத்து மூணாம் தேதி புதன்கிழமை வரக்கூடிய முகூர்த்தம் வந்து தேய்விரை முகூர்த்தம் ஆனால் அந்த தன்னைக்கு சஷ்டி இருக்கிறதுனால அந்த தேய்பிரை முகூர்த்தம் கூட வலுவான ஜாதகங்களுக்கு அல்லது வலுவிழந்த ஜாதகங்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய முகூர்த்தமாக அதே மாதிரி நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை முகூர்த்தம் இருக்குது அதுவும் தேய்பிர முகூர்த்தம் தான் அந்த தேய்விர முகூர்த்தம் கூட குருவுடைய அமைப்பில் இருக்கிறதுனால குரு ஆதிக்கம் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கைக்கு தகுந்த சுப இமோஷன்களுக்கு தகுந்த சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு பேச்சுக்கள் ஆரம்பிக்கிறதுக்கு அல்லது சுப சுபகாரியங்களை நடத்துறதுக்கு இதுவெல்லாம் நல்ல ஒரு முகூர்த்தமாக இந்த வாரம் மூணு முகூர்த்தம் வருது பிப்ரவரி ஒன்று பிப்ரவரி மூன்று பிப்ரவரி நான்கு தேதிகளில் இந்த முகூர்த்த நாள் அமையுது அப்படிங்கிறது ஒரு பொதுவான சிறப்பாக இருக்கும் மூன்று முகர்த்த நாள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் பல பேரோட வாழ்க்கையில எப்போ சுப காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாவே அமையும் அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்க சோ இப்ப பன்னெண்டு ராசிக்கான பொதுவான பலன்களை பார்க்கலாம் சார் முதலாவதா மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க சார் காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேஷ ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு ஆண்களுக்கு தேவை அதிகாரம் ஆண்களுக்கு தேவை உத்தியோகம் ஆண்களுக்கு தேவை தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இவை அனைத்துமே வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு தேவையான மங்களகரமான நிகழ்ச்சிகள் மங்களகரமான காரியங்கள் சுப நிகழ்வு நடக்கக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தோடு சேர்ந்து வெளியூர் பயணம் செல்லக்கூடிய அல்லது வந்து சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் இந்த வாரத்தில் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு மேசராசிக்கு சூரிய பகவான் அல்ல அல்ல குறையாத அற்புதமான சுப மேன்மைகளையும் ஜெய வளங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பான இருக்குது நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் ஜெயமும் வளமும் மிகுந்த இந்த வாரத்தில் தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் ஆண்களுக்கு ஒரு அதிகாரமான ஒரு வாரமாகவும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பெண்கள் நாளே குடும்பத்தோடு வெளியே போகணும் அப்படிங்கிறது ஆசைப்படுவாங்க பெண்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாரமாகவும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதிலும் தானத்திலே சிறந்த தானம் நிதானம் ஸோ நிதானத்து கொஞ்சம் நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்கீங்க ஸோ அடுத்ததாக வந்து ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்குது சார் ரிசபராசியை பொறுத்தளவுக்கு பூமியால் லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் புத்திர யோகம் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அதே மாதிரி சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் உடல் நோயிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அதாவது மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது தானாகவே அக்கறை இருந்துகிட்ருக்கோம் அடுத்தவங்க சொல்லணும் ஆலோசனை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தனக்குத்தானே கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் வயதான பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சந்ததிகளுக்காக பேரன் பேத்திகளுக்காக மகன் மகளுக்காக நீங்கள் இது நாள் வரையில் செய்த பிரார்த்தனைகளுக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த மறைமுக தோல் நோய் சம்மந்தப்பட்டது மறைமுக இந்த எலும்பு சம்மந்தப்பட்டது நரம்பு சம்மந்தப்பட்ட நோயிலிருந்து விடுபடக்கூடிய இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முதுகு வலி இருக்குது மூட்டு வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான சின்ன சின்ன வழி சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாரமாக ரிஷபராசிக்கு இருந்துகிட்டு இருக்குது பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்திற்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய அல்லது குடும்பத்துடைய கௌரவம் உயரக்கூடிய அல்லது ஆண்களுக்கு வந்து நல்லதொரு தகுதி மிகுதியாக கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகரிக்கும் வாய்ப்புகள் மிகுந்த இந்த வாரத்தில் விவசாய விதை பொருட்களை வந்து தானம் செய்கிறது நல்லதாக அமையும் இந்த வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி முதுகு வலின்றது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக தான் நிறைய பேருக்கு அமைஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த வழிகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாரமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கு சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு அவ்வப்பொழுது மன சங்கடங்கள் இருக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது ஏதோ ஒரு வித பயம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சின்ன சின்ன தயக்கம் அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றிய தேவையில்லாத பயம் ஏற்படக்கூடிய அமைப்பு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கடன்கார் வருவதற்கு முன்னாடியே கவலைப்படக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான சின்ன சின்ன மன சிலேகிதங்கள் மன சங்கடங்கள் மன சங்கோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கு இருந்தாலும் ராசி அதிபதி புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு தகுதிகளும் ஆறுதலும் அதிகரிக்கும் மனைவி வழி உறவுகள் மூலமாக மறு மிகுதியாக வாய்ப்புகள் பாக்கியஸ்தானம் வலிமையாக வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் ஓரளவு குறையும் அல்லது குறைவதற்கான வாய்ப்புகள் அதற்கான சந்தர்ப்பங்கள் அதற்கான சூழல்கள் இந்த வாரம் சாதகமாகவே உருவாகும் சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையக்கூடிய இந்த வாரத்தில் புதிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லதாக அமையும் என்னத்தான் குழப்பங்கள் பயங்கள் இருந்தாலும் வந்து ரெண்டு வீட்டார் சைட்ல இருந்தும் ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஒரு மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது ரொம்ப பெரிய ஒரு ஆறுதலாவே அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோ கடகம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கடக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும் அதாவது பண வரவும் அதிகரிக்கும் மனோ தைரியம் மிகுதியாகும் பெண்களுக்கு ஆள் மனதில் இனம் முறியாத தைரியம் எது வந்தாலும் ஜெயிச்சு காட்டலாங்கிற ஒரு தனித்தன்மை குறிப்பாக உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உத்தியோக இது நாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விளக்கக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கும் ஏழாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வகையில் உடல் ரீதியான தொந்தரவுகள் அவ்வப்பொழுது வரும் குறிப்பாக வயதான பெரியவர்களுக்கு காது சம்மந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன மருத்துவ தொந்தரவுகள் இருக்கும் மருத்துவ தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறத விட அந்த மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதிகமாக கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் கவனமாக இருக்க வேண்டிய இந்த வாரத்தில் வார்த்தை மின்சாதன பொருட்களை கையாளும் போது அதில் அதிகபட்ச எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்ல நல்லதா இருக்கும் பெண்களுக்கு வந்து ஒரு சிறந்த வாரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் தைரியமா செயல்படக்கூடிய ஒரு வாரமாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க அடுத்ததா சிம்மம் ராசிக்கு எப்படி இருக்கு சார் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால சகலவிதமான சௌபாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய வாரமாகும் உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான யோகம் இருக்குதோ அந்த யோகத்தை தடைபடாமல் தாமதிக்காமல் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்கும் சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண வயசை கடந்தவங்களுக்கும் கூட திருமணம் நிச்சயமாகக்கூடிய அல்லது திருமணம் உறுதியாகக்கூடிய திருமண பேச்சு நல்ல ஒரு முடிவை எட்டக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகும் அரசியலில் வந்து எதிர்ப்புகள் இருந்தால் கூட அந்த வந்து ஒரு முழு பதவி முதன்மையான பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய முகம் அதாவது உங்களுடைய திறமை உங்களுடைய மதிப்பு வெளியில் அளவுக்கு அதிக மக்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு அதிக பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதிகம் பேர் ஆமாம் போடக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்குது சிம்மராசியை பொறுத்த அளவுக்கு அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லதாக அமையும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிறப்பான வாரமா அமையும் குறிப்பா வந்து தடைப்பட்ட யோகங்கள் எல்லாமே தடை நீங்கி அது நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி பிரபலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும் அவங்க பேச்சுக்கு ஒரு ஆமாசாமி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அதுக்கு உகந்த வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு சார் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாக கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்டு ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான வாரமாக இருந்துகிட்டு ஆசைகள் அப்படிங்கிறது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாக வந்துகிட்ருக்கும் சுப செய்திகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் திருமண வாழ்க்கையில் வந்து கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில தம்பதிகள் திரும்பவும் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாக வந்துட்டுருக்கும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வம்சாவளி தன்னுடைய சமூகம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஈடுபாடும் அக்கறையும் புதிய சிந்தனையும் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் புத்திரர் வகையில் இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அதே புத்திரர்கள் வகையில் வந்து திடீர் பெருமைகள் கிடைக்க கிடைக்கக்கூடிய அளவுக்கு வம்சாவளியில் வந்து தனி மதிப்பு கிடைக்கக்கூடிய அளவுக்கு சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி உங்களுடைய தகுதி மிகுதியாக கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் நல்ல ஒரு சூழல்களும் அதற்கான பண வருமானங்களும் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நெருப்பு என்ற விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லதாக இருக்குங்கிற விஷயத்தையும் நாம் உணர்ந்துக்கணும் சிலருடைய ஜாதகத்துல உள்ள யோகங்கள் என்னென்ன இல்ல சிலருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா யோகம் இருக்கும் ஆனா நிறைய நீண்ட நாள தடைப்பட்டுகிட்டே இருக்கும் இந்த தடையெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணனும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார நேரடியாக சந்திச்சு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சோ டெபினெட்டா அவரை வந்து நீங்க நேரடியாக சந்திக்கலாம் ஆனா அவரை சந்திக்கிறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நிச்சயமா வாங்கணும் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் தான் உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்கு அது என்னென்ன நம்பர் அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சரி நேரடியாக சந்திக்கலாம் சரி அடுத்ததா துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார் துலாம் ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாகவே நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா முகூர்த்த நாள் அப்படிங்கிறத விட மற்ற நாட்களுக்கும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடியது பெண்களுடைய ஆலோசனையால் குடும்பம் மேன்மையடையக்கூடிய பாக்கியம் இருக்கிறது எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு சில சிரமங்கள் வந்து தானாக விலகக்கூடிய அளவுக்கு நல்ல முறையில் செயல்படக்கூடிய ஒரு திட்டம் இந்த வாரத்தில் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்குது சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் சனி பகவான் சேர்ந்திருக்கிறதுனால உடல் ரீதியான மாதிரியான வகையில் மட்டும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே அலைச்சல் அதிகமாக இருக்கிறது வந்து கவலை கிடையாது அந்த அலைச்சல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே அதாவது செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த வாரத்தில் வந்து செவ்வாய்க்கிழமை நாளில் முருகர் வழிபாடு வச்சுக்கிறது கொஞ்சம் சிறப்பு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் வரக்கூடிய தொந்தரவுகள் வந்து விலகக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் பொதுவாக குரு பகவானுடைய வழிபாடு அல்லது முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது இந்த வாரத்தில் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதற்கப்புறம் வந்து கருப்பு பசுவிற்கு கயிறு தானம் செய்கிறது அதாவது பசுமாடு அப்படிங்கிறது வெள்ளை கடலில் இருக்கும் செவப்பு கலர்

மிச்சகராசிக்கு எப்படி இருக்குது சார் மிச்சகராசியை பொறுத்தளவுக்கு திடீர் பயணங்கள் உருவாகக்கூடிய வாரமாக அதாவது சின்ன சின்ன பயணங்கள் அல்லது நீண்ட தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது அந்த பயணங்கள் மூலமாகவே பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த கன ரக இயந்திரம் வச்சுருக்காங்க இல்லையா இப்போ லாரி இருக்கும் லோடு சம்மந்தப்பட்ட வகையில் பெரிய பெரிய டிராக்டர் சம்மந்தப்பட்டது வந்துகிட்டு இருக்கும் கண்டெய்னர் லாரி இருந்துகிட்டு இருக்கோம் அல்லது வந்து இந்த போர்வெல் சம்மந்தப்பட்டது விவசாய துறையில் வந்து போர்வெல் போடுறது வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரியான ஒரு துறைகளில் உள்ளவர்களுக்கு பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் உங்களுக்குன்னு ஒரு வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் கடந்த காலங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் தானாகவே வசூலாகும் உங்களுடைய தொழில் துறையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் கா அதாவது தானாகவே விலகக்கூடிய காணாமல் போகக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் அதிகமாக வந்துகிட்ருக்கும் தனக்கு நிகர் தான் அப்படின்னு நடக்கக்கூடிய அதாவது உங்களுக்கு நிகர் நீங்களே அப்படின்னு புரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு உறுதி பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் புதிய செயல் திறமைகள் புதிய திட்டங்கள் புதிய செயல்பாடுகளை புகுத்த முடியும் புதிய புதிய செயல்பாடுகள் அதிகமாகக்கூடிய இந்த வாரத்தில் உங்களுடைய வாய்ப்பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு தொழில் மூலியமா நிறைய லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப தேங்கி போன காசு கூட திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் நிறைய பேர் அவங்களுடைய தான் நிறைய விஷயத்த கெடுத்துப்பாங்க சோ பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு சார் தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு அய்யன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதுனால புதிய சொத்து வாங்குற விஷயத்துல அல்லது சொத்துக்காக முன்தொகை கொடுக்கற விஷயத்துல அட்வான்ஸ் கொடுக்க முடியாது சாதாரண வீடு மாத்தினா கூட ஒரு வாடகைக்கு வீடு பிடிச்சாலும் கூட அட்வான்ஸ் கொடுக்க முடியாது இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட முன் தொகை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் சொத்து வாங்கக்கூடிய விஷயத்தில் வீடு மாறக்கூடிய எல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறத விட அதிகபட்சமான கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் காசு கொடுக்கும் பொழுது நீங்கள் தனிப்பட்ட முறையில் கொடுக்காம ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு கொடுக்கறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் குறிப்பாக இந்த வாரம் முழுவதும் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கொடுக்கக்கூடிய அந்த ஆள் பார்த்து நீங்கள் முன்பணம் செலுத்துறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி குடும்ப ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதம் குடும்பத்துக்குன்னு ஒரு வாக்குவாதம் இருந்தாலோ அல்லது கௌரவத்துக்கு ஒரு வாக்குவாதம் இருந்தாலோ அல்லது கணவன் கணவன் மனைவி அன்புக்காக ஒரு வாக்குவாதம் இருந்தாலோ அல்லது பிள்ளைகளுடைய வளர்ப்புக்காக ஒரு வாக்குவாதம் இருந்தாலோ நல்லது ஆனால் சம்பந்தமே இல்லாத வகையில் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய அளவுக்கு சம்பாத்தியம் கிடைக்காத வர வேண்டிய சம்பாத்தியம் வர வேண்டிய வருமானம் சரியான நேரத்தில் வராத அதன் மூலமாக உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறதுனால கணவனும் மனைவியும் கௌரவம் பார்க்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இருந்து விலகி நல்லது ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கிக்க முடியும் முன்பணம் கொடுக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போனோம் அடுத்ததான் மகர ராசிக்கு எப்படி இருக்கு மகர ராசியை பொறுத்தளவுக்கு வீண் வம்பு இருந்து விடுபடக்கூடிய வாரமாக கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வம்பு சம்மந்தப்பட்ட வகையில் வழக்கு சம்மந்தப்பட்ட வகையில் தேவையில்லாத வாக்குவாதம் சம்மந்தப்பட்ட வகையில் நீங்கள் வந்து ஆட்பட்டிருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து தானாக விடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது நீதிமன்ற வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்க்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது மகர ராசியை சேர்ந்தவங்க அரசு உத்தியோகத்தில் உள்ளவங்க கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்காக பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த மீண்டும் அந்த பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் நல்லா சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது குரு பகவானுடைய ஆதிக்கம் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நல்லா தான் இருந்துட்டு சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அதாவது வழக்கமான வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்கள் அவ்வப்பொழுது வந்து போகும் அதற்கு வந்து குலதெய்வ வழிபாடு அதிகமாக இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி அணிலுக்கு உணவும் ஆட்டுக்கு இள தானம் செய்கிறது சிறப்பாக இருக்கும் சில குழப்பங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து குலதெய்வ வழிபாடு இருந்ததுன்னா அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்புறம் முன்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு வாரமாகவும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கும்பராசிக்கு எப்படி இருக்கு சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு பல விதமான நெருக்கடிகளுக்கு இடையே பல்வேறு குழப்பங்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பக்கமும் இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துட்டு சொந்தத் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது கூட்டுத் தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறது அல்லது இந்த சிறு தொழில் சம்மந்தப்பட்டது பெண்களுக்கான சிறு தொழில் அப்பளம் தயாரித்து விற்பனை செய்கிறது தயாரித்து விற்பனை செய் பத்தி தயாரித்து விற்பனை செய்கிறது சின்ன சின்ன ஜவுளி வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஈடுபாடு காட்டுறது இந்த மாதிரியான எண்ணங்கள் இந்த வாரத்தில் அதிகமாகவே பலிதமாகும் நஷ்டமே இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வியாபார ரீதியான வகையில் இருந்துகிட்டு இருக்கும் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் இருந்துகிட்டு இருந்தாலும் அந்த போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையக்கூடிய அல்லது உங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும் குறிப்பாக உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உணவு பண்டங்கள் விற்பனை செய்கிறவங்க தின் பண்டங்கள் விற்பனை செய்கிறவங்க பேக்கரி சம்பந்தப்பட்ட கேக் ஷாப் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் விட கணிசமான வருமானம் கையில் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது கணிசமான கையிருப்பு கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை என்ற தத்துவத்தை புரிந்து செயல்படுவது நல்லதாக இருக்கும் கண்டிப்பா சார் நீங்க சொன்ன மாதிரி விட்டு கொடுத்தா யாருமே விழுந்து போவதில்லை விட்டு கொடுத்து இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி சிறு தொழில் செய்யறவங்களுக்கு கூட பெரிய பெரிய வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவங்க தொழில் சொல்லியிருக்கீங்க எப்படி மீனராசியை லாபம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வரவுன்னு இருந்தா பத்தாது அந்த வரவு செலவாகாம கொஞ்சம் மீதியாகி லாபம்ங்கிற அமைப்புல இருக்கணும் இல்லையா அந்த லாபம்ங்கிற அமைப்பு இந்த வாரத்துல அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் ஏன்னா லாபஸ்தானத்துல சூரியன் இருக்கிறாரு சுக்கரன் இருக்கிறாரு குரு பகவான் இருக்காரு சனி பகவான் இருக்காரு எடுத்ததெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் வந்துட்டு இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நஷ்டம் இல்லாத அமைப்பு பெருகக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே வந்து நம்ம வந்து நஷ்ட கணக்கு காட்டணுங்கிறதுக்காக ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து நீங்க நஷ்டப்படும் நினச்சா கூட அதில் கூட அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் மீனராசிக்கு இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உறவு வகையில் வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன மனச்சங்கடங்கள் விலகக்கூடிய வாரமாகவும் உறவு வகையில் ஒற்றுமை அதிகமாக கூடிய வாரமாகவும் பொதுவாகவே உறவுகள் வீட்டுக்கு வந்தது அப்படின்னா செலவுகள் அப்படிங்கிற தாத்பரியத்தை மீறி அந்த உறவுகள் மூலமாக வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் இந்த வாரம் அமைது இப்படி சிறப்புகள் நிறைந்த அடுத்தடுத்து சிறப்புகள் வாரத்தில் தியாக உள்ளத்தோடும் தியாக உணர்வோடும் செயல்படுவது நல்லதாக அமையும் மீன ராசிக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பண வரவுல வந்து நஷ்டம் இல்லைனாலும் வந்து வரவு வந்தா போதும் அப்படின்னு இருப்பாங்க ஆனா வரவு வர்றது மட்டும் இல்லாம அதுல லாபமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அவ்வளவு சிறப்பான வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் இப்போ ராசி நட்சத்திரம் அப்படி இருக்கு இல்லைங்க சார் அதுல நட்சத்திரம்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுனா அது எப்படி நிவர்த்தி பண்ணணும் அதுக்கு என்ன தீர்வு இருக்கு சார் பொதுவாக நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்துகிட்டு இருக்குது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுமே ஒன்றுக்கொன்றும் நன்மையான நட்சத்திரமாக தான் இருந்துகிட்டு எந்த நட்சத்திரம் மேன்மை எந்த நட்சத்திரம் குறைவு அப்படின்னு நம்ம வந்து கணக்கிட முடியாது ஏன்னா அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து தான் நட்சத்திரம் உங்களுக்கு வேலை செய்யுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்து தவறுதலாகவோ அல்லது நட்சத்திரம் வந்து உங்களுக்கு எதிர்மறையாகவோ இருக்குது அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் வேண்டியதில்லை ஆனால் உங்கள் ஜாதகத்தில் வந்து எந்த ஜாதகமாக இருந்தாலும் ஒன்பது கிரகம் இருக்கும் இல்லையா அந்த ஒன்பது கிரகங்களும் ஏதாவது ஒரு நட்சத்திர சாரம் வாங்கி வந்திருக்கும் அந்த நட்சத்திர சாரம் வாங்கும் பொழுது நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான் ஆனால் நத் நட்சத்திர சாரம் அப்படிங்கிற பெயரில் இந்த கிரகங்கள் வந்து எதிர்மறையான நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னாலோ அல்லது வந்து உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்காமல் உங்களுக்கு தேவையில்லாத வந்து வில்லங்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அல்லது நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அல்லது அஷ்டமம் என்று சொல்லக்கூடிய அஷ்டம நட்சத்திரங்களில் வந்து இந்த மாதிரியான கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தடை தாமதங்களை ஏற்படுத்தும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் எந்த ஒரு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் ஜாதகத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம அனுபவிக்க முடியாமல் இருந்துகிட்டு இருக்கோம் அப்போது இந்த மாதிரியான எதிரிடை நட்சத்திரத்திலேயோ அல்லது வந்து பாதக நட்சத்திரங்கள்லேயோ ஒரு சில கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அந்த கிரகத்துடைய திசா அல்லது புத்தி வரக்கூடிய காலங்களில் வந்து அந்த கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து எதிர்மறையான பலன்கள் இல்லாமல் ஏற்றமான ஏமாற்றம் இல்லாத நல்ல மாற்றங்களை சந்திக்கணும் அப்படின்னா அதற்காக ஒரு சில வழிபாடுகள் இருந்துகிட்டு இருக்குது அந்த வழிபாடு தான் நட்சத்திர வழிபாடு இப்போ நட்சத்திர வழிபாடு அப்படிங்கிறது அசுபதியில் ஆரம்பித்து ரேபதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த இருபத்தி

வரக்கூடிய நாட்களில் அந்த நட்சத்திர வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒன்பது கிரகங்களும் எந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல மாதிரி வளங்களை அதாவது ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு பாவமாக இருக்கும் ஒரு கிரகம் சோகமாக இருக்கும் ஒரு கிரகம் சுகமாக இருக்கும் ஒரு கிரகம் அதிர்ஷ்டமாக இருக்கும் இப்படி இருக்கும் பொழுது அந்த ஒன்பது கிரகம் வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஆகணும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற பன்னிரெண்டு கட்டங்களில் ஒரு கிரகம் வந்து ஏதாவது ஒரு கட்டங்களில் இந்தந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத விஷயமாக இருந்துகிட்ருக்கோம் அதே மாதிரி அந்த கிரகம் எந்த கட்டத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு நட்சத்திர சாரத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது விதி அது எந்த நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சரி அந்த நட்சத்திரப்படி உங்களுக்கு வந்து பாதகம் இல்லாமல் சாதகமான சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு தான் இந்த நட்சத்திர வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது அதனால் யாராக இருந்தாலும் தன்னுடைய குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அதற்கூட உங்களுடைய ஜென்ம நட்சத்திர வழிபாடு வச்சுக்க இன்னும் அதிகபட்ச மேன்மையை கொடுக்கும் திரும்பவும் சொல்கிறேன் ஜென்ம நட்சத்திர வழிபாடு அப்படிங்கிறது நீங்க பிறந்த நட்சத்திரத்தில் உங்களுக்குன்னு வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு ஆனால் அதே நட்சத்திரத்தில் வந்து இன்னொருவர் அவதரிக்காமல் அதாவது மற்றவங்களுக்கு வந்து வேறு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த நட்சத்திரத்தை மதித்து நாம வந்து வழிபாடு வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நன்மை இருந்துகிட்டு இருக்கும் நவக்கிரக சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் எல் விளக்க ஏற்றணுங்கிற விதி இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த ஒன்பது நவக்கிரகத்தையும் ஒன்பது முறை சுற்றி வர்றோம் இல்லையா நீங்கள் நவக்கிரக சன்னதியில் ஒரு கிரகத்துக்கு மட்டும் தனியாக மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா மற்ற எட்டு கிரகங்கள் உங்களை வந்து வாட்டி வரைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதனால் எல்லா கிரகத்தையும் மதிக்கக்கூடிய அமைப்பில் தான் ஒன்பது முறை நவக்கிரகத்தை ஸ்தலத்தை வந்து வளம் வர சொல்லியிருக்கு சாஸ்திரம் அதே மாதிரி நட்சத்திரம் அப்படிங்கிறது நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வந்து இப்போ ஆயிலியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களே அந்த ஆயிலத்துக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாக இருபத்தேழு நட்சத்திரத்தையும் வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த கணமாக இருந்தாலும் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் அதுல சொந்த முன்னேற்றங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும் நிச்சயமா சார் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மட்டும் தான் அவங்க கான்சியஸ்ல எடுத்துப்பாங்க அந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் தான் என்னென்ன வழிபாடுகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு மீதி இருக்க நட்சத்திரத்தை எல்லாம் அவங்க வந்து விட்டுருவாங்க ஞாபகம் இல்லாம போயிடுவாங்க அதை பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க பட் எல்லா நட்சத்திரத்தையோடு வழிபாடும் செஞ்சாதான் ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்ல யோகங்கள் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் வந்து இதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறமா ரொம்ப நன்றி சார் வந்து பன்னெண்டு ராசிக்கான பலன்களும் அதே மாதிரி நட்சத்திர வழிபாடு பற்றியும் அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சு நேயர்களே நல்லவன் செய்யாததை நாள் கோள் செய்யாததை நட்சத்திரம் செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிறைய விஷயங்களை பற்றி நமக்காக சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் நீங்களும் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரை நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாளாக ஆசையோட காத்துட்டு இருப்பீங்க ஆனால் அதுக்கான வழிமுறை என்னன்னு தெரியாம கூட நீங்கள் இருக்கலாம் ஸோ எப்படி நீங்கள் சாரை சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் எப்படி சந்திக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உள்ளூரில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் கூட சார் ஆலோசனை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படலாம் நிச்சயமா நீங்க நேர்ல தான் சந்திக்கணும் அப்படின்னு இல்லை நீங்க ஃபோன் மூலயமா கூட சாரோடைய ஆலோசனை எடுத்துக்கலாம் ஸோ அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்றேன் அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சரி நீங்க நேரடியா சந்திக்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்